தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ நமக்கு இது வந்து ஒரு வருத்தமான ஒரு செய்தின்னு சொல்கிறதா என்னென்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நானும் சரி பேரண்ட்டும் சரி நம்ம ஸ்டூடெண்ட்டும் சரி எல்லாருமே ரொம்ப ரொம்ப இருக்கிற விஷயம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் நீட்டுடைய நமக்கு ஆன்சர் கி இந்த ஆன்சருக்கு வந்து ஏதோ புளி வருது புளி வருதுன்னு சொல்கிற மாதிரி இப்போ இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் இப்போ வந்துடும் பன்னெண்டு கால் மணிக்கு வந்துடும் அப்படி வந்துடும் இப்படி வந்துருன்னு அப்படியே சொல்லிகிட்டே தான் இருக்காங்க தவிர எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல பட் இது என்ன அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு நமக்கு சொன்ன காரணங்கள் வந்து காரணம் ஃபஸ்ட்டு சொல்லும்பொழுது அவங்க கொடுக்கவே இல்லை டேட்டே கொடுக்கல எத்தனை நாள் ஆகுது எப்போ வரப்போகுதுன்னு எதுவுமே கொடுக்கலேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் தேதி தரேன்னு சொன்னாங்க ஸோ ஆகஸ்ட் முப்பது அப்படின்னு சொன்னால் அது கூட எப்போன்னு தெரியல ஆகஸ்ட் முப்பது ஃபுல் டே வந்து நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம் எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்காங்க இதுக்கு இடையில் வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஒரு அப்டேட் நமக்கு வந்தது தேதி மதியம் பன்னெண்டை காலுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சரி மதியம் பன்னெண்டை கால்தான் கொஞ்சம் பெருமிச்சி எல்லாரும் விட்டு ஓகே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிம்மதியாக இருந்து பண்டை கால மணிக்கு மேலே வெப்சைட் போய் பார்த்தா நமக்கு சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணி வரைக்குமே அப்டேட் ஆக மாட்டேது சீக்கிரமாக ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது என்டையே தான் இதை வந்து சால்வ் பண்ணணும் மறுபடி எல்லா மாணவர்களும் பேரண்ட்டுமே எதிர்பார்க்குற விஷயம் கிட்டே என்ன அப்படின்னா திரும்ப உங்களோட அப்டேட் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்றது தான் ஏன்னா இப்போ வரும்னு சொல்லியாச்சு பன்னெண்டைய காலக்கு வரும்னு சொன்னது இப்போ வரைக்கும் நமக்கு வரல அப்படின்னு சொன்னால் வருமா வராதானே தெரியலையே அட்லீஸ்ட் ஒரு டேட்டை சொல்லி இந்த டேட்டுக்குள்ளே வந்துடும் சரி உரிப்பணை தேவையில்ல கன்ஃபார்ம் அந்த டேட்டில் வரும் ஏதோ ஒரு ஒரு இன்டிமேஷன் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி தான் எல்லா எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க நாங்களும் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ அப்படி வந்ததுன்னா தான் எல்லாேருமே கொஞ்சம் பெருமைச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் ப்ளஸில் வருமா நம்ம எழுதியிருக்கோம் இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா நம்ம வந்து எக்ஸாம் நம்பரை தப்பாக எழுதியிருக்கோம் இல்லை வந்து மாற்றி எழுதியிருக்கோம் அதனால மார்க் எதாவது குறைஞ்சிருக்கா இல்லை மார்க் கொடுத்துருக்காங்களா எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்க இப்போ மைண்ட் என்ன மாணவர்களுக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் அடுத்த நடவடிக்கையில் அவங்களால போக முடியல அடுத்த வேலையை அவங்களால செய்ய முடியல இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது ஸோ இதை வந்து காப்பாற்றுறது யார் காப்பாற்றணும் என்டிஏ தான் காப்பாற்றணும் என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியின் மிகப்பெரிய ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஒரு அங்கம் ஸோ ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அங்கம் வந்து மாணவர்களுக்கு எட்டு லட்சம் மாணவர்கள் அலை கழிப்பது அப்படின்னு சொல்கிறது மிக மிக தவறான விஷயமாக தான் தெரியுது பட் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெக்வஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு கேட்டாங்க நீட் எக்ஸாமை தள்ளி வைங்க அப்படின்ட்டு பட் அதை என்டிஏ ஏற்றுக்கல ஆனால் என்டிஏ வந்து சொன்ன மாதிரி நடந்துக்கணுன்றதான் எல்லோருமே எதிர்பார்க்குறோம் ஸோ டிலே ஆகும் காரணங்கள் இருக்குது சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது இல்லை சிஸ்டமில் அப்லோட் பண்ண முடியல என்ன வேணால் காரணமாக இருக்கலாம் கேட்குறது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டேட்டை கன்ஃபார்மாக ஒரு டேட்டை கொடுங்க அப்படின்னு நீங்கள் டேட்ட பன்னெண்டைய காலக்குன்னு சொல்லும்பொழுது மன நிம்மதி அடைஞ்ச நாங்கள் திரும்ப ஒரு டேட்டை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல சரி ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம் இல்லையா ஏன்னா முப்பதாம் தேதி நைட்டு நாங்கள் முப்பதாம் தேதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது நைட் பன்னெண்டு மணி வரைக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நீட் எக்ஸாம் எழுதுற மாணவர்களும் கண்டிப்பாக தூங்கியிருக்க போகிறது கிடையாது எல்லாருமே சைட்டில் தான் உட்காந்துருக்காங்க ஈவன் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வருமா வருமான்னு சொல்லிட்டு ஸோ நமக்கே இப்படி இருக்குன்னு சொன்னால் எழுதின ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத என்டிஏ தான் புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் என்டிஏ வந்து தயவு செஞ்சு திரும்ப ஒரு அப்டேட்டை கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புறோம் பேரண்ட்டு ரெக் பேரண்ட்டோட ரெக்வஸ்ட்டும் அதுதான் ஸோ நீங்கள் ஒரு அப்டேட்டை கொடுங்க ஒரு இன்டிமேஷனை கொடுங்க ரிசல்ட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல அதாவது ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் எங்களுக்கு கொடுங்க இப்போ வரும்னு சொல்லி ஒரு அப்டேட்டை கொடுத்தாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாம் நினைக்கிறோம் பட் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இதில் ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா யாரும் பர்பஸாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போகிறது கிடையாது ஸோ டிலே பண்ணணும் அப்படின்னு யாருமே செய்யலை பேக்ரவுண்டில் ஏதோ பேக்ஹண்டில் ஏதோ ஒர்க் நடந்துட்டு இருக்குது அவங்களால் பண்ண முடியாத சூழ்நிலை வந்து தள்ளி போயிட்டே இருக்குது திரும்ப திரும்ப அப்டேட் கொடுத்து அந்தந்த அப்டேட்டில் வந்து மறுபடியும் வந்து ரிசல்ட் அவங்களால கொடுக்க முடியல ஆன்சர் கொடுக்க முடியலன்னா மறுபடியும் அவங்களுக்கு என்டிஏக்கே கெட்ட பேர் வரதுண்டான வாய்ப்புகள் வரும் ஸோ அதனால் மேபி வந்து அவங்க எந்த இன்டிமேஷன் கொடுக்காம கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் வீடியோ இருக்காங்க இல்லையா ஸோ இதெல்லாம் பார்த்தாவது கண்டிப்பாக வந்து அந்த என்டைய புரிஞ்சிக்கிட்டு ஏதாவது ஒரு அப்டேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம் ஸோ மாணவர்களும் நீங்களும் வந்து கமெண்ட்டில் வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க ஸோ என்டிஏக்கு அப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா கொஞ்சம் ஏதாவது இன்டிமேஷன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டுருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்